ஃப்ளேவர்ஸ் வெல்கம் டு பெல் குக்கிங் சேனல். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, காலைல டிஃபனுக்கு சப்பாத்தி செய்து மீதம் வந்திருப்போம், அந்த மீதம் வந்த சப்பாத்தியை வைத்து நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். அந்த மீதமான சப்பாத்தியை வைத்து இனிப்பு உப்புமா எப்படி பண்ணலாம் வாங்க பார்க்கலாம். காலையில பண்ணையில மூணு சப்பாத்தி மீதம் வந்திருக்கிறது. இந்த மூணு சப்பாத்தியை வைத்து நம்ம இப்போ பண்ண போறோம். இதை வந்து ஒரு மிக்சி ஜார்ல இந்த சப்பாத்தியை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி சேர்க்கணும். எல்லாரும் நம்ம வீடியோவை பாக்குறீங்க, அது கூட சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் பார்த்து உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. அது கூட சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வீடியோ வீக்லி ஒன்ஸ் ரிலீஸ் ஆகும். அது என்னைக்கு பாத்தீங்கன்னா, வெனஸ்டே புதன்கிழமை காலை 10 மணி. காண தவறாதீர்கள். மூணு சப்பாத்தி கட் பண்ணி சேர்த்திருக்கிறேன். 1/2 கப்பு வெல்லம் எடுத்திருக்கிறேன். நான் பொடி வெல்லம் எடுத்திருக்கிறேன். இதையும் இந்த சப்பாத்தி கூட சேர்த்து மிக்சி ஜார்ல அரைச்சி எடுக்கணும். அரைச்சி எடுத்த பிறகு நம்ம பார்க்கலாம். மிக்சி ஜாரில் அரைச்சி நான் எடுத்துருக்கேன் பாருங்க. இங்கே பாருங்க, இதே போல் அரைச்சி எடுக்கணும். நான் பொடி வெல்லம் சேர்த்துருக்கிறேன். பொடி வெல்லம் இல்லாமல் முழு வெல்லம் தான் இருக்குன்னா, ஒரு 2 ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து கரைச்சி, அது வந்து எப்போ சேர்க்குதுன்னு நான் சொல்கிறேன். அது கரைச்சி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சிடணும். அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் எடுத்து வச்சிருக்கிறேன். கடாய் நல்லா சூடாயிட்டு 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்க்கிறேன். இந்த வீடியோ எடுக்கும் போது நான் ஒரு கிளிப்பை ஆட் பண்ண மறந்துட்டேன். அது என்னெல்லாம் இன்கிரீடியன்ட்ஸ் சேர்த்துருக்கேன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். நெய் சேர்த்த பிறகு வறுத்த வேர்க்கடலை பொடி பண்ணது 2 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். முந்திரி பருப்பு 2 ஸ்பூன், அதையும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். 3 டீஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளு சேர்க்கிறேன். உங்கள்கிட்ட கருப்பு எள்ளு இருந்தாலும் அதை சேர்த்துடுங்க. 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி சேர்க்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்தெடுக்கணும். நல்லா ப்ரௌன் கலரில் வறுக்கக்கூடாது, ஓரளவுக்கு வறுத்தெடுக்கணும். உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு இல்லைன்னா முழு வேர்க்கடலையாட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சம் வேர்க்கடலையை இதே போல் பொடி பண்ணி சேர்த்துடுங்க. இது வந்து உடனடியாக செய்யலாங்க. சப்பாத்தி மீதமான சப்பாத்தி இருந்ததுன்னா டக்குன்னு பிள்ளைங்களுக்கு இதே போல் செய்து கொடுக்கலாம். கொஞ்சம் இனிப்பு சேர்த்து செய்கிறாண்டி பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது வறுக்கும் போது வந்து தீ வந்து சிம்மில் வச்சுட்டு தான் வறுக்கணும், இல்லைன்னா கரைஞ்சி போயிடும். இங்கே பாருங்க, இதே போல் தான் வறுத்தெடுக்கணும். தேங்காய் முந்திரி பருப்பு எல்லாம் போட்டது வறுத்தெடுத்தாச்சு. வறுத்து எடுத்துருக்கிற கலவை இது கூட சேர்க்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் வந்து பொடி வெல்லம் இல்லைன்னா முழு வெல்லத்தை கரைச்சி எடுக்கிறத எப்போ சேர்க்கணும்னு நான் சொன்னேன்னா, இந்த டைமில் தான் தேங்காயை வந்து சப்பாத்தி கூட மிக்ஸ் பண்ணும்போது தான் அந்த கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை சேர்க்கணும். வெல்லம் வந்து தண்ணி வந்து கம்மியாக எடுத்து தான் நம்ம கரைச்சி எடுக்கணும். நிறைய எடுத்து இதில் சேர்த்தோம்னா கிளுகிளுன்னு வந்துடும். அதனால் தண்ணி கம்மியாக தான் இதுதான் அந்த வெல்லத்தை சேர்க்கணும். சப்பாத்தி வந்து கூடுதலாக இருந்ததுன்னா அதை இனிப்போட அளவு வந்து கூடுதலாக சேர்த்துடுங்க. நான் இது வந்து 3 சப்பாத்திக்குள்ள அளவு உள்ள குவான்டிட்டி தான். இது வித்தியாசமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிட்டுங்க. சப்பாத்தி வச்சு இனிப்பு உப்புமா செய்திருக்கிறேன், ரெடி ஆயிட்டு. இதே போல் நீங்கள் செய்து பாருங்கள். அவ்வளோதாங்க, மீதமான சப்பாத்தி வைத்து ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணியாச்சு. இது வந்து ஈவினிங் டீ டைம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. அன்டில் தென், இது உங்கள் பெல் குக்கிங் சேனல். மீண்டும் ஒரு புதிய டிஷில் சந்திப்போம். நன்றி.